எப்பவுமே வந்து சாமிக்கு வந்து ரோஸ் வைப்பேன். ஸோ அந்த ரோஸ் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சு அதை ட்ரை பண்ணி நான் வந்து ஒரு பவுடர் மாதிரி வச்சுருப்பேன். ஏன்னா ரொம்ப நாளையும் ஸ்டோர் பண்ணி வச்சா அதோட தன்மை வந்து மாறிடும், வேஸ்டா போயிடும் அப்படிங்கறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ தான் வந்து அதை நான் வந்து ட்ரை பண்ணி திரிச்சு வச்சிருப்பேன். ஸோ அதுல நான் வந்துட்டு கர்டு அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு மில்க் இதுல ஏதாவது ஒன்று நான் மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட ஹேரை வந்து ஆயில் வச்சதுக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாத் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றா எடுப்பேன். டைமோ இல்லைனா என்னோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்படின்னு நான் என்னைக்காவது ஃபீல் பண்றேன், ரொம்ப நேரம் நான் சிஸ்டத்துக்கு முன்னாடி இருக்கும் போது என்னோட பாடி வந்து ரொம்ப அப்சர்வ் இதாக இருக்குது அப்படின்னு நான் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா நான் வந்து வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி அதையும் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணி நான் அதை கூட அப்ளை பண்ணிப்பேன். நான் வெந்தயம் என்னைக்கெல்லாம் நான் வந்து தலைக்கு யூஸ் பண்ணுறனோ அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப கூலாக இருக்கும் என்னோட. இதுதான் நான் வந்து 1 மந்த்துக்கு 1 வந்து என்னோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறது மெயினாக. ஸோ இதை அப்ளை பண்ணும் போது நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் வாஷ் பண்ணுற மெத்தடு ரொம்ப போட்டு ரப் பண்ணக்கூடாது உங்களோட ஹேரை. எப்படி உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் மெதுவாக வச்சுக்கிட்டுறீங்களோ அதே போல தான் உங்களோட ஹேரையும் நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து வந்து ஆயில் அப்ளை பண்ணாமல் தான் இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களோட ஸ்கல்புக்கெலாம் வந்து மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கட்டும், ரொம்பவே வந்து அதை வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த பாதிக்கு கீழே வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. அதையுமே வந்து ஒரு ஸ்மூத்தாக வந்துட்டு ஒரு த்ரெட்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே வந்து அந்த இடத்தையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு அதை வந்து அந்த ஒரு 10 நிமிஷம் விடும் போதே உங்களுக்கு அதெல்லாமே அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷைனிங்காகவும் இருக்கும், அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இதை யூஸ் பண்ணும் போது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ தலைக்கு குளிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து இமிடியேட்டாக வெளியே அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். ஸோ இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் வந்து முந்தின நாளே நைட்டை வந்து நீங்கள் ஆயில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையரோ இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்னரோ கர்லரோ இதெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் வச்சு அதுக்கு ஒரு மசாஜ் கொடுத்து நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிடுங்க. அகெயின் நீங்கள் அதே மாதிரி டே டு டே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஹேரை வந்து ரொம்ப வந்து சேஃபாக வச்சுக்கிடலாம். அதை விட ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமினாக இருக்கட்டும், மினரலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபேட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செடிக்கு எப்படி வந்து தண்ணி இம்பார்ட்டனோ அதே போல உங்களோட ஹேருக்கும் வந்து தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்டேக் வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து 8 கிளாஸஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கின்னுக்குமே அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மோர் குடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை இளநீ குடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து டே டு டே உங்களோட லைஃப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த ஹேரை வந்து ப்ராப்பராக வச்சுருக்கும். உங்களோட ஹெல்த்தையும் அட் த சேம் டைம் வந்து 2-in-1 மாதிரி நல்ல ப்ராப்பராக உங்களெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தாங்க. இந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு நான் உங்ககிட்ட வந்து சொல்லலை. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இவ்வளோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். வெளியில் வாங்கி வந்து யூஸ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுங்கள். இல்லை செக்கில் ஆட்டுற எண்ணெயாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். ஷாம்புமே வந்து பார்த்து அதில் என்ன இருக்குது, என்ன கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களோட குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய காலத்தில் தண்ணிலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ட்ராவல் பண்ணுற மென்னாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லாமல் வந்து தடுத்துக்கலாம். ஹேர் க்ரோத் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹேர் ஃபால் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரே வீடியோவாக இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.